வணக்கம். ஈஸி டு பாஸ் நியூஸின் 25/10/2021 திங்கட்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். வடகிழக்கு பருவமழை தமிழகம் உள்ளிட்ட தென்கிழக்கு பகுதிகளில் திங்கட்கிழமை இறங்கு தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு விதமான வங்கிக் கடன் பற்றிய விவரங்களை வாடிக்கையாளர்கள் அறியும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் வங்கிகளின் சங்கமம் நிகழ்ச்சி சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. நியாய விலை கடைகளில் பனை வெள்ளம் விற்பனை செய்யும் நடைமுறை தொடங்கப்பட்டதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் பாராட்டியுள்ளார். மருது சகோதரர்கள் நினைவாளையொட்டி அவர்களுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். மக்களின் ஒத்துழைப்புடன் 10 மாதங்களில் 100 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தி சாதனை புரிந்துள்ளோம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து யூரியா தட்டுப்பாடு விவகாரத்தில் முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து படி வழங்கலாம் என அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகாரமின்றி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களை பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அறிவுறுத்தியுள்ளார். பிஆர் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் திங்கட்கிழமை வெளியிடப்பட்டிருப்பதாக தொழில்நுட்ப கல்வியல் இயக்குனர் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரும் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 16-26 ஆலோசனை நடத்த உள்ளார். அது மட்டுமில்லாமல் தீபாவளிக்கு ரேஷன் அட்டைக்கும் சிறில தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் அது மட்டுமே இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் தீபாவளி சலுகை அறிவிக்கப்படும். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்களையும் ஆதார் அட்டைக்கு டெய்லி நடக்கிற அப்டேட்டையும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.